படம் அருமையாக இருந்ததுங்க. புக் படிக்கிற மாதிரி இருக்கும். லவ் வந்து அன்லேர்ன் பண்ணிட்டு இந்த படத்துக்கு வாங்க நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி லவ் சொசைட்டியில் லவ்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை அன்லேர்ன் பண்ணிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யூ வில் கெட் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். லவ் இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகள் மாதிரி நம்ம இருந்தோம் சமூகத்தில். அந்த லவ்வுக்கு வந்து ஒரு புது விதமான டெஃபினேஷனும் புது விதமான பார்வையும் இந்த சொசைட்டி வந்து ஏற்றுக்கும் அந்த விஷயத்தை, இந்த சமூகம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற பரிணாமத்தை வந்து ட்ரெண்ட் செட்டிங்காக ஒரு பெஞ்ச் மார்க்காக வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக இந்த படம் பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஐ ஃபெல்ட் என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணுமோ, அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை, அவருடைய பொலிட்டிக்கல் நரேஷன்ஸை, அவருடைய அம்பேத்கரிசத்தை, அவருடைய பௌத்தத்தை வந்து எப்படி லவ்வில் இன்கல்கேட் பண்ணி அதை கொண்டு மக்களிடம் போய் சேர்க்கணுன்றதை வந்து அவர் கரெக்டாக தெரிஞ்சிருக்கிறாரு. அப்படி ஒரு டேரக்டர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம ஃபீல்டில் இருக்கிறாரு, நமக்கு சார்ந்த படங்களை எடுக்கிறாரு, இந்த சமூகத்துக்கு சார்ந்த தேவைகளை புரிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லும்போது ஈ ஹேஸ் டு லிவ் மோர் இயர்ஸ் டு கிவ் மோர் ஃபிலிம்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸை கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக பார்க்குறேன் இந்த மீடியமை, கலைத்துறை ஒரு முக்கியமான மீடியமாக பார்க்குறேன். ஏன்னா லார்ஜ் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணக்கூடிய மீடியம் இது. இதன் ஊடாக வந்து என் சொசைட்டியில் வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்படனா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு டிஸ்கஷன் உருவாச்சுன்னா போதும். ஏன்னா அவர் அதை தான் விரும்புகிறார், ஒரு டிஸ்கஷன் உருவாச்சுன்னா அது தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் அஸ். சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை, எனக்கு இயல்பாக இருக்குது. இப்போ பிரச்சனை புரியுதா? அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு புதிய விஷயமா நீங்கள் கேட்குறீங்க. மாட்டுக்கறி சாப்பிட்ற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு, அது என் சமூகத்தோடு இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்க மாட்டேன். பொது சமூகத்துக்கு சொல்கிறேன், உங்களை காயின் காயின் பண்ணி சொல்ல, பொது சமூகத்துக்கு வந்து அது ஏற்புடையதாகவே இல்லை. அது வந்து விசித்திரமாக பார்க்குறாங்க. அது இயல்பான ஒரு உணவு தானே, அது இயல்பான ஒரு சாப்பாடு தானேன்னு பார்க்குறது இல்லை. இதை பற்றி பேசியிருக்காங்களே, இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த உணவு என்பது வந்து தனித்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் தனித்து விடப்பட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை பேசணும்னா இதை வந்து நார்மலைஸ் ஆகணும். அது ஒரு உணவு முறையாக மாறணும், இயல்பான ஒரு உணவு முறையாக மாறும். அட்டகத்தி படத்தில் எப்படி நீங்கள் வந்து தலித் அரசியலை பேசாமல் இனிமேல் நீங்கள் ஒரு படம் எடுக்க முடியாது, அவரை பற்றின அவங்களை தவிர்த்துட்டு நீங்கள் இனிமேல் ஒரு கலைப்படைப்பை வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியாதுன்னு ராம அவர்கள் சொன்ன மாதிரி அந்த டிஸ்கஷனை ரஞ்சித் எப்படி உருவாக்குனாரோ, எல்ஜிபிடி கியூவை தவிர்த்துட்டு நீங்கள் இனிமேல் காதலை பேச முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியை வந்து தொட்டிருக்கிறாரு. இது தேவை. இப்படி தான் நீ காதலை பார்க்கணும், நீ யார் டிஃபைன் பண்ணுறது? இப்படி தான் லவ் இருக்கணும்னு நீ யார் டிஃபைன் பண்ணுறது? இவன் அத்தாரிட்டி எடுத்துக்க முடியாது, லவ்க்கு நீங்கள் அத்தாரிட்டி எடுத்துக்க முடியாது. லவ் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய எந்த அத்தாரிட்டி யாரும் எடுத்துக்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் யூனிவர்சல். அப்போ நீ எனக்கு டிஃபைன் பண்ணிட்டு இருக்க லவ்ன்றது இவனுக்கு தான் வரணும், இவங்க ரெண்டு பெண்ணுக்கு தான் வரணும், ரெண்டு சமூகத்துக்குள்ளே தான் வரணும், ரெண்டு வர்க்கத்துக்குள்ளே தான் வரணும்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்தை நீ உருவாக்கி வச்சிருக்க. அந்த மொத்த சிஸ்டத்தை டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீ யாரா அதை எனக்கு சொல்கிறது, நீ யாரா எனக்கு டிஃபைன் பண்ணுறது? எனக்கு ரெண்டு மனதுங்க, அது ரெண்டு ஆணாக இருக்கட்டும், ரெண்டு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு பெண் ஆணாக இருக்கட்டும், ஒரு ஆண் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயம்தான் காதல். அந்த சமூகத்துக்கோ அது பேரண்ட்ஸுக்கோ எந்த வித இந்த சொசைட்டிக்கோ வந்து எந்த விதமான தாக்கமும் கிடையாது அப்படின்றத வந்து அவர் ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. நாடக காதல்னு ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த அப்படி ஒரு காதல் இருக்குன்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு கட்டுக்கதைகள் இருக்குல்ல, அந்த கட்டுக்கதைகள் எல்லாமே வந்து இதில் உடஞ்சி போயிருக்கு. ஒரு ரிவீல் பண்ண விரும்பல, நிறையா ஜனங்க வந்து உள்ளே போய் என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா தத்ரூமா அவங்களுக்கு அந்த விஷயத்தை தத்ரூமா படம் பிடிச்சிருக்காங்க. ஒரு என்ன டிஸ்கஷன்ஸ் நடக்கும், எல்லோரும் வீட்டில் இந்த டிஸ்கஷன் நடக்கும், மேபி அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்டென்ட்டுக்கு இருந்திருக்காது. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தான் வீட்டில் போய் இந்த மாதிரி நான் வேறு ஒரு சமூகத்தினுடைய பையனை நான் வந்து காதலிக்கிறேன், திருமணம் செஞ்சு விரும்புகிறேன்னு சொல்லும்போது இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து வேறு வேறு பரிணாமங்கள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான என்ன சொல்லு மிரட்டல்களோ, இந்த மாதிரியான கருணை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, இந்த மாதிரியான குடும்ப சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, இப்படி தான் வந்து ஒரு மனுஷனை வந்து அவன் இறந்தால் ப்ரொக்ரெசிவாக நகர்த்தணும்னு ஆரம்பித்தா கூட, ஒரு இனிஷியேட்டிவ் நடக்கணும்னு நடத்தினா கூட, இங்கே இருக்கக்கூடிய அந்த பேட்ரியார்க்கி சொசைட்டியும் இந்த சாதி அழுக்குகளால் பின்னப்பட்ட இந்த சமூகமும் வந்து அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் இனி ஏற்கும் இந்த மாதிரி படங்கள் படைப்புகளை வந்து அதிகம் வர என்னுடைய சமூகம் இதை பார்க்க இல்லை, நிறைய பிற சமூகம் இந்திய சமூகமும் இதை பார்க்க இதில் இருக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் மாறும், புதுசான டிஸ்கஷன் உருவாகுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஒரு அவர் நியூ அட்டெம்ப்ட், நம்மளுக்கு ஒரு புது மியூசிக்ஸை கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. புது விதமான மியூசிக்ஸ், எப்பவுமே ரேண்டமாக இருக்கக்கூடிய அந்த மியூசிக் கலெக்ஷன்ஸ், நம்ம ஒரு பாட்டு போட்டுட்டு நம்ம ரேண்டமாக சில சாங்ஸ் கேட்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஃபீல் தான் கொடுத்தாங்க. நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை மட்டும் கேட்காம நம்மளுக்கு பிடிக்காத பாட்டு சில வரும், ஓகேங்களா? ஆனால் அந்த ஃபீல் வந்து மெர்ஜ் ஆகிடும். நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று, நம்ம ரொம்ப ரெகுலராக கேட்காத ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு ஈஸியாக மெர்ஜ் ஆகிடும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல மியூசிக்கில், அது வந்து ஒரு புது செட்டப்பை வந்து தென்மா அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. ஒரு சாங் எனக்கு பிடிச்ச சாங்காக இருந்தாலும் இன்னொரு சாங் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு சாங் அப்பாக இருக்கும். ஸோ அந்த கம்பைலேஷன் வந்து எனக்கு பிடிச்சிருந்து, எனக்கு சூட்டடாக இருந்தது. மேபி யூ கேன் டூ மோர் வெல் இன் தி அதர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. இந்த ஃபிலிமில் முக்கியமான பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு என்டையர் ஃபிலிமில் ஃபீமேல் லீட் ரோலாக இருந்தது. அது வந்து ரொம்ப நம்ம நிறைய பார்க்க முடியாது. ஒன்று, அந்த என்டையர் சப்ஜெக்ட் வந்து அந்த ஃபீமேல் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு எடுப்பாங்க. நயன்தாராவாக இருக்கட்டும்,
சிம்ரன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இவங்க சிம்ரன் சொல்லிட்டேன் பாருங்கள், த்ரிஷா அவர்களாக இருக்கட்டும், ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு எடுப்பாங்க, ஒரு பட்டிங் ஆக்டரை வச்சு ஒரு என்டைர் இந்த மாதிரி ஒரு டஃப் சப்ஜெக்டை இல்லை ஒரு வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்டை வந்து ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டருக்கு வச்சு ப்ரிடாமினான ரோலை கொடுத்து அவங்கள புஷ் பண்ணி அந்த மொத்த சப்ஜெக்டையும் நகரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் த போல்ட் மூவ். இந்த மாதிரியான படங்கள் கொடுக்கும், இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரணும். நான் அதை பற்றி சொல்கிறத விட பெண்கள் நிறைய அதை பற்றி கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான படப்புகள் வரும். படம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் எதிர்பார்த்து வராது, எதிர்பார்க்காதீங்க. என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படம் என்பது. அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும், அது முடிஞ்சவொன்னு ஒரு லேக் வரும், அந்த லேக் அப்புறம் மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தொடரும். அப்படி தான் ரஞ்சித் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார், ஒரு அலை மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். படம் ஃபுல்லாக பின்னாடி ஒரு அலை சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், அலை எழும்போ மறுபடியும் அமைதியாகும், அந்த மாதிரி தான் படமும் நான் பார்க்குறேன். எழும்பி அமைதியாகவும், எழும்பி அமைதியாகவும் அப்படி தான் இருக்கும். திருந்து வாங்கலான்றதுல அது பெரிய ப்ராசஸ்ஸுங்க. டிஸ்கஷன் உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாக்கும். இந்த படம் பெற்றவங்க பேரண்ட்ஸ்குள்ளேயோ இந்த சொசைட்டிக்குள்ளேயோ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ்குள்ளேயோ இல்லை பேட்ரியார்க்கு மண்டி கிடக்கக்கூடிய இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் உருவாக்குன்னு எதிர்த்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கஷன் உருவாக்கும். அது இதில் வந்து ஒரு நல்ல ஒரு டிபேட்டை வந்து என் சமூகத்துக்கு கொண்டு போய் சேரும். என்லைட்மெண்ட் புத்தா அதை சொல்ல அவரே கடவுள் கிடையாது, உங்களுக்கு என்லைட்மெண்ட்டை தேடணும்னா நீங்கள் இந்த சமூகத்தில் யார் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குன்னா அவரை நோக்கி நீங்கள் நகர வேண்டிய தேவை இருக்குது. ஸோ என்லைட்மெண்ட் உங்களுக்கு தேவைன்னா, என்லைட்மெண்ட் உங்களுக்கு வாழ்க்கையில் அவசியமாக இருக்குன்னா அவரை நோக்கி நீங்கள் நகருங்க. அதன் ஏற்றுக்காத ஒரு இருப்போம், பட் என்லைட்மெண்ட் உங்களுக்கான ஒரு சின்ன வழிபாதையை அமைச்சு கொடுத்தது வந்து புத்தாவாக நான் பார்க்குறேன். அதில் அவரும் சொல்லியிருக்கிறேன், அது வந்து சொல்கிறது நிறைய பேருக்கு அப்லோட் பண்ணாங்க, அது பெரிய இது இல்லை. அம்பேத்கரும் வந்து கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசியிருக்கிறார், அம்பேத்கரும் கம்யூனிஸ்ட் பற்றின தேவைகளையும் பேசியிருக்கிறார், கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் பேசியிருக்கிறார். இந்த சொசைட்டிலையும் இன்றைக்கி இங்கே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னவாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எதன் ஊடாக அட்ரஸ் பண்ணோம், கம்யூனிஸ்ட் வந்து ஒரு தரப்பில் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க இதன் ஊடாக, ஏன்னா இதுக்கு இதுதான் தீர்வுன்றது நமக்கு யாருமே நம்ம வந்து இன்னும் டிஃபைண்டாக பண்ண போல, டிஃபைண்டாக நமக்கு சொல்லிட்டு போகலை. கம்யூனிஸ்ட் வந்து இது தீர்வாக இருக்குன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க, அம்பேத்கரிஸ்ட் வந்து நான் இதை அட்ரஸ் பண்ணதா இதை இதுன்னு நினைக்கிறாங்க. எது எதுவாக இருந்தாலும் நமக்கு தேவை தீர்வு, அந்த தீர்வை நோக்கி நகர்ந்தா போதும். I will rate 9 out of 10. நாடக காதல வந்து அடிச்சு தொங்க விட்டுருக்காரு, அது பார்த்தீங்கன்னா நேரடியாக பேசியிருக்காரு. மற்ற படங்கள் எப்பவுமே நேரடியாக பேசுவார், இதை ரொம்பவே நேரடியாக எல்லாத்தையும் பேசிட்டார். குறைகள் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நார்மலாக இந்த கல்ச்சரை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களாம் படத்தை பார்த்து கதருவாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக குறையாதான் தெரியும். அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன்.